அதிக லாபம் தரும் சிறி தக்காளியை பயிரிட்டுள்ள விவசாயிகளும் நஷ்டத்தை சந்தித்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதிகளில் தக்காளி பயிரிட்டுள்ள விவசாயிகள் விலை வீழ்ச்சியால் கடந்த 3 மாதங்களாக நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர். தக்காளி விலை எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் என்கிற நிலையில் வித்தியாசமாக யோசித்த தட்டினப்பள்ளியைச் சேர்ந்த சுரேஷ் தனக்கு சொந்தமான நிலத்தில் செர்ரி வகை தக்காளிகளை விவசாயம் செய்து வருகிறார். இந்த வகை தக்காளியை அப்படியே சாப்பிடலாம் அல்லது காய்கறி ஃப்ரூட் சாலடில் சேர்த்து சாப்பிடலாம். இதில் வைட்டமின் சி, பொட்டாசியம் சத்து மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளது. புற்றுநோயை தடுக்கும் லைகோபின் சத்தும் இதில் உள்ளது கூடுதல் சிறப்பம்சம். ஊரடங்கிற்கு முன் செர்ரி தக்காளியை கிலோ 100 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை வியாபாரிகள் வாங்கி சென்றதால் ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டி வந்ததாக தெரிவிக்கும் சுரேஷ், தற்போது இவற்றை விற்க முடியாத நிலையில் பழங்களை பறிக்காமல் செடிகளில் விட்டு விடுவதாக வேதனை தெரிவிக்கிறார்.